வணக்கம் நண்பர்களே, நான் கவிதா மோகன். இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிம்பாம் லைஃப் ஸ்டைல் சேனலை பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். பிம்பாம் லைஃப் ஸ்டைல் சேனலுடைய முதல் வீடியோ அண்ட் அவங்க கடந்து வந்த பாதை, அவங்களுடைய இன்கம், இதெல்லாம் பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போது, சோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருந்தீங்கன்னா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கப்புறமா கசகசா பாயாசம் செய்வது எப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவோட டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 நிமிஷம். அந்த வீடியோ அப்லோட் பண்ண டேட்டும் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 18, 2019. அதாவது அவங்க சேனல் ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கே தான் அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கும் வந்து லட்சக்கணக்கில் வியூஸ் போலீங்க. இப்ப கூட அவங்களோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ் வீடியோவெல்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா 1500 வியூ, 2000 வியூன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோஸ் வந்து இருக்கு. அதே சமயம் ஜனவரி 19, 2020 அவங்க வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்றாங்க. அதுல பாத்தீங்கன்னா அவங்க சொல்லியிருக்காங்க, எங்ககிட்ட ஒரு பைசா கூட இல்லை, ஆனாலும் நாங்கள் வந்து எம்எஃபி சேனலோட ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரியை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து அப்லோட் பண்ணியிருப்பாங்க. அந்த வீடியோல அவங்களுக்கு கேக் வாங்க கூட காசு இல்லாம கேசரியை வந்து கேக்கா வந்து கட் பண்ணியிருப்பாங்க. அந்த சமயத்துல கொஞ்சம் டெவலப் பண்ணி இப்ப பாத்தீங்கன்னா 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய இன்கம் கூட நல்ல லெவல்ல இருக்குன்னு சொல்லலாம். அன்னைக்கு கேக் வாங்க காசு இல்லாம கேசரியை கட் பண்ணவங்க இன்னைக்கு அவங்களுடைய மகன் மிஸ்டர் புட்டுக்குட்டிக்கு பாத்தீங்கன்னா மாசம் மாசம் கேக் வாங்கி செலிப்ரேட் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். இப்ப அவங்க நினைச்சாங்கன்னா டெய்லியும் கூட கேக் வாங்குற அளவுக்கு முன்னேறி இருக்காங்க. அவங்களோட ஹார்ட் ஒர்க்னாலதான் இந்த அளவுக்கு வந்து அவங்க டெவலப் ஆயிருக்காங்கன்னு சொல்லலாம். 1 ரூபாய் கூட இல்லாம இருந்தவங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அவங்க வீடியோவை கண்டினியூவா பாத்துட்டு இருக்க நிறைய பேருக்கு இது தெரிஞ்சிருக்கும். பொதுவாகவே யூடியூபர்ஸோட இன்கம் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம போய் சர்ச் பண்ற இடம் சோசியல் பிளேட் வெப்சைட் தான். சோசியல் பிளேட் வெப்சைட்ல பிம்பாம் லைஃப் ஸ்டைலோட மினிமம் இன்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா $4K மந்த்லி. அதை இந்தியன் மணி பிரகாரம் கன்வெர்ட் பண்ண 3 லேக். இதுல இருந்து அவங்களோட இன்கம் அதிகமா இருக்கிறதுக்கு தான் அதிக சான்சஸ் இருக்கே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லலாம். இப்ப மாசம் 3 லட்சத்திற்கு மேல வந்து வருமானம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இது எல்லாம் அவங்க ஹார்ட் ஒர்க்கு கிடைச்ச வெற்றினே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததா இன்னொரு பெட்டரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கவிதா மோகன். நன்றி. நான் எப்பவும் சொல்றதுதான், அன்பு தான் எல்லாமே. ஏற்கனவே சொன்னதுதான், நமக்கு அன்பு தராங்களா அன்பே திருப்பி கொடுப்போம், வெறுப்ப தராங்களா அன்பையே திருப்பி கொடுப்போம். எண்ணம் போல் வாழ்க்கை.